ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு மூன்றாவது முறையாக வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி அல்லையை வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலை ஊற்றி வச்சுருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ச முறையற்ற பணம் பரிவர்த்தை வந்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டு மத்திய புலல் சிறையில் இருக்கிறாருங்க அது அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க அவரோட மனு ஒரு பக்கம் போயிருந்தாலும் இந்த முறையற்ற பணம் பரிவர்த்தனை அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேஸ் தாங்க இருக்கு இதுல மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்திருந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மீண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற தான் இருக்காருங்க இனி வந்து பாத்தீங்கன்னா அவரை விசாரிக்கலாமா அப்படின்ற தகவல்கள் இன்னும் எதுவும் வரலைங்க அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காணொலி காட்சியின் மூலம் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற முன் மத்திய குரல் சிறையிலிருந்து ஆஜரான நீ செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மூன்றாவது முறையாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற காவலையே வந்து பார்த்திங்கன்னா அள்ளே வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்தது வந்து பார்க்கலாங்க ஏன்னா செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா பல கேஸ்கள் போட்டிருக்காங்க நான்கு வழக்குகள் போயிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு வழக்குகளும் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியமனமே பண்ணலை அதாவது இவர் தான் பண்ணார் அதாவது போக்குவரத்து துறையில் அதிமுகவின் அமைச்சராக போக்குவரத்து அமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா ஊழல் பண்ணார் அதாவது போக்குவரத்துறை வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல லட்சங்கள் மோசடி செஞ்சார் அப்படின்ற மாதிரி வழக்கு தொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்குங்க அது உண்மை என எந்த ஒரு தரப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறுவனம் பண்ணலை இப்போது நீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணி மட்டும்தான் வச்சுட்டு வராங்க இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா விடுதலை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க விடுதலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து தான் இந்த எட்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக இதில் மீண்டும் ஒரு விசாரணைகள் நடந்து நான்காவது முறையாக நீதிமன்ற காலில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை மிக மிக குறைவுங்க அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வெளிவருவதற்கும் அல்லதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது எந்த எந்த ஒரு இது சுமத்தப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருது சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அப்படின்ற மாதிரி தாங்க நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்கு ஏன்னா எந்த ஒரு ஊழல் புகார் அவர் மீது வரல இன்ன வரைக்குமே ஒருத்திருந்து பார்க்கலாங்க வேற ஏதாவது இஷ்யூஸ் போகுதா அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவங்க மனைவி மேகலா கொடுத்த அந்த வழக்கம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஃபேவரா தான் இருக்கிற மாதிரி தெரியுது மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்ப்புகள் எல்லாமே வந்துடும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிற செந்தில் பாலாஜி மிக விரைவில் வந்து பழைய துறைக்கே மாற்றத்துக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ